ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன். அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? ஏ லக்கி ஏன் இப்ப காலையிலே கத்திக்கிட்டு இருக்க? நான் இங்க தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன், இங்க வா. ஓ இங்க தான் இருக்கீங்களா? இருங்க வரேன். அம்மா நாளைக்கு என்ன நாள்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நாள்? நாளைக்கு சண்டையா தானே? சரி அப்பா கிட்ட சொல்லி எங்கன்னா வெளில கூப்பிட்டு போக சொல்றேன். ஐயோ அம்மா அது இல்லம்மா, நாளைக்கு ஃபாதர்ஸ் டேம்மா. அச்சுச்சோ, ஆமா இல்ல லக்கி, நான் மறந்தே போயிட்டேன். என்ன பண்ணலாம்? எதனா ஐடியா வச்சிருக்கியா? அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நம்ம மூணு பேர் ஒரு இடத்துக்கு போகலாம், அங்க போய் நம்ம ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம். ஏ லக்கி ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கியா? சரி நம்ம மூணு பேரும் எந்த இடத்துக்கு போறோம், பிளானை கொஞ்சம் சொல்லு. அம்மா இப்படியே சொன்ன ஆடியன்ஸுக்கு கேட்டுறோம்மா, நீங்க கிட்ட வாங்க, நான் உங்க காதுல சீக்கிரட்டா சொல்றேன். ஏய் சூப்பர் ஐடியா லக்கி, நான் இப்பயே போய் உங்க அப்பா கிட்ட சொல்றேன், நாளைக்கு கண்டிப்பா நம்ம அந்த இடத்துக்கு போலாம். ஹே காலில இருந்தே என்ன எங்கேயோ கூட்டிட்டு போறீங்களே, எங்க தான் அப்படி கூட்டிட்டு போறீங்க? இன்னும் எவ்வளவு நேரம்? அவ்வளவுதான் வெங்கட், அந்த இடத்துக்கு வர போறோம். அப்பா அவ்வளவுதான்ப்பா, இன்னும் ஒரு நிமிஷத்துல இடமே வந்துடும்ப்பா. நானும் அம்மாவும் கஷ்டப்பட்டு போட்ட பிளான்ப்பா, அமைதியா வாங்கப்பா. ஆஹா என்ன இது, ஏதோ நல்ல ஸ்மெல்லா இருக்கு, ஒருவேளை ஃப்ளவர்ஸா இருக்குமா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க வெங்கட், நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப நான் 1 2 3 சொன்னோடனே நீங்க கண்ணை ஓபன் பண்ணுங்க. 1 2 3. அடேங்கப்பா இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கே, பா இவ்வளோ அழகான ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லையே. சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும். அம்மா என்ன அது? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா, உங்களுக்காக தான் நான் இந்த இடத்த கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்காக தான் லக்கி கஷ்டப்பட்டு இந்த இடத்த ரெடி பண்ணிருக்கா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே வெங்கட். தேங்க்ஸ்மா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அப்பா அப்பா அங்கே ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அங்கே போய் நில்லுங்க, நம்ம எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கலாம். சரி நான் போய் அங்கே நிற்கிறேன், என்னை ஃபோட்டோ எடுங்க. என்ன ஃப்ரேம் கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது? குட்டியாக தான் இருக்குது, பரவாயில்ல நான் முட்டி போட்டுக்கிறேன். ஆமாம் ஃபோட்டோ யார் எடுக்க போகிறா? ஆ அங்கிள், அதான் நான் இருக்கல, கவலைப்படாதீங்க, எங்கள் சிங்கப்பூர் மாமா ஸ்பெஷலான கேமரா ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு, அதில் எடுக்கிறேன், போய் நில்லுங்க. டேய் நீ இங்கேயும் வந்துட்டியாடா, சரி ஃபோட்டோ எடு, எப்படி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். அங்கிள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுங்க, அப்போ தான் ஃபோட்டோ நல்லா வரும். ஸ்மைலா? ஆ பண்ணுறேன்டா பண்ணுறேன், நீ எடு. அப்பா அப்பா இருங்கப்பா நானும் வரேன். சுஜித்து நான் கேமராவில் கரெக்டாக தெரியுதான்னு பார்த்து சொல்லு. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வா. ஆ இன்னும் கொஞ்சம். இப்போ சூப்பர். இன்னும் ரெண்டு பேர் மட்டும் தனியாக வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க, இருங்க நானும் வரேன். அப்படியே எல்லாரும் கேமராவை பார்த்து நல்லா சிரிங்க பார்க்கலாம். 1 2 3. அப்பா இது மட்டும் இல்லை, நான் கஷ்டப்பட்டு செஞ்ச இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். அப்பா இங்க பாருங்க, உங்களுக்காக நான் கொண்டு வந்த கிஃப்ட். என்ன இது, டிஃபரண்டா இருக்கு. அட லவ் யூ டாட், லவ் யூ டூ லக்கி, நல்லா இருக்கு இந்த கிஃப்ட். சரி இருங்கப்பா நான் போய் அடுத்த கிஃப்ட் எடுத்துட்டு வரேன். அடுத்த கிஃப்டா? மொத்தம் எத்தனை கிஃப்ட் தான் லக்கி ரெடி பண்ண? நான் மொத்தம் 3 பண்ணேன்ப்பா, தோ இதான் ரெண்டாவது. என்ன லக்கி இது, வெறும் டாட்னு போட்டிருக்கு. ஓபன் பண்ணி பாருங்கப்பா, அப்பதான்ப்பா தெரியும். ஆஹா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, கியூட்டா இருக்கு இந்த கிஃப்ட். ஆமா என்ன லக்கி இது சைடுலாம்? அப்பா இதுதான்ப்பா கிரவுன் ஸ்டாம்ப், அந்த கிரவுன் உங்களுக்கு தான். இதுல அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஸ்டாம்ப்லாம் நான் உங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருக்கேன். கிஃப்ட் எல்லாம் கியூட்டா இருக்கு லக்கி, அவ்வளவுதானா? இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்குப்பா. என்ன கிஃப்ட்? தோ இதான், நீங்க தான் பெஸ்ட் டாட். நைட் ஃபுல்லா கஷ்டப்பட்டு நானே பண்ணேன்ப்பா, எப்படி இருக்கு? டடடடடா சூப்பரா இருக்கு லக்கி இந்த கிஃப்ட். இந்த வருஷம் மாதிரி நான் அடுத்த வருஷம் பெஸ்ட் டாட்ன்ற கிஃப்ட்டை வாங்குவோம் உங்ககிட்ட, நீ வேணாம் பாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லக்கி அண்ட் ஸ்வேதா, எனக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அங்கிள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னீங்களே, எனக்கு சொன்னீங்களா? நான் தானே உங்களை அழகாக ஃபோட்டோ எடுத்தேன். தேங்க்ஸ்ரா சுஜித்தே, தேங்க்ஸ்ரா. ஓஹோ உங்க அப்பா தான் பெஸ்ட் டாடா, அப்ப நானும் பெஸ்ட் மாம் இல்லையா லக்கி? அம்மா நீங்கள தான்மா பெஸ்ட் மாம், மதர்ஸ் டே வரப்போ கண்டிப்பா உங்களுக்கும் நான் பண்ணுவேன். பார்க்கலாம் நீ என்ன பண்றேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் பாய்.